பேரு சிக்ஸ் ஆயில்னா ரிஷ் வழங்கும் கேள்வி பாதி கிண்டல் பாதி வழங்கும் போல இந்த மஞ்சள்ல சோபால உட்கார் நாங்க வந்துட்டோம். அந்த சைடு யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா ஒரு மலையாள சேச்சி. ஷீ இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் சேச்சி அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து மனசு வரல. ஏன்னா உங்களை சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து திரையில பாத்துட்டு இருக்கோம். லீமா பாபு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சூறையாடல் திரைப்படத்தோட நாயகி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாபு அப்படின்ற பேர் வந்து இந்த சரத் பாபு இருக்காங்க, சோபன் பாபு இருக்காங்க, அந்த வரிசையில் நீங்களும் வந்திருக்கீங்களா? இது வரைக்கும் வந்தது இல்ல. ஏன் வந்தது இல்ல? பாபு அப்பா தான். ஓகே. பாபு அப்படிங்கறது யூசுவலி வந்து வேற மாநிலத்துக்கு போனீங்கன்னா யாரையான கூப்பிடுறது டேய் பாபு அப்படின்னு கூப்பிடுவாங்களே, அதனால உங்களை எப்ப பாரு இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பாபு பாபுன்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. தெலுங்குல எல்லாருக்கும் பாரு, தெலுங்குல எல்லாருக்கும் வந்து என்ன லீமான்னு மட்டும்தான் தெரியும். இந்த பாபு வராதுங்க. வராத. சரி ஓகே. ஆனா உங்க ஸ்கூல் பேர் லீமா பாபு? லீமா எஸ் பாபு. ஓகே. இன்ன ஸ்கூல்ல என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பிளஸ் டூ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. பாஸ் ஆனீங்களா? பாஸ் ஆயிடுச்சு. பாப்பு கூட ஸ்ரேயா கோஷால் மாதிரியே இருக்கீங்க ஒரு ஆங்கிள். இல்ல அவங்க கேட்டா ரொம்ப வருத்தப்படுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸ்ரேயா கோஷால் வெரி ஸ்வீட் கேர்ள். பாருங்க சத்தியமா ஒரே ஒரு மலையாள பாட்டு எனக்காக ஒன்னு பாடுங்க. நான் சாங்ஸ் மட்டும் நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு பாட்டு அனுராக விலோச்சன நாய். அனுராக விலோஜனாய் அதிலேரே மோஹிதனாய் ஷ்ரேயா கோஷல் மாதிரி இருக்கீங்க. தலையாடி பாடுங்க அப்படின்னு சொன்னா ஷோயே முடிஞ்சிடும். இல்ல பாட பேசு. ஷோ முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல கேட்க முடியாது. என்னால இனிமே டான்ஸ் ஆட சொல்லுங்க அவ்வளவுதான். இந்த ஷோ பாட்டு பாடுவா பாட்டு பேசுவான்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி பேசி யாருமே பார்த்தது இல்ல. எப்படி நீங்க வந்து வோக்கல் ட்ரைனிங் ஏதாவது? நீங்க வந்து ஏதாவது வோக்கல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? இந்த அண்டா உள்ள உட்காந்து சாரீரம் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ஹாட் வாட்டர்ல வந்து சால்ட் போட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்து நான் பாட ஆரம்பிச்சுன்னா அவர் உள்ள போயிட வேண்டியதான். என்ன நீங்க பாட சொல்லுது எங்க தப்பு? ஆனாலும் பாடினது ஏன் தப்பு? இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்களா? நீங்க என்ன பால்ல குளிக்கிறீங்களா? அப்பா நல்லா கலருங்க. ஓ அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கேன். ஓ கொஞ்சமா? கொஞ்சம் தான். ஓகே. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 2 மணி நேரம். சரி, அழக பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? டெய்லி ஒரு 3 வேளை குளிக்கிறது இல்ல 3 நாளைக்கு ஒருக்க குளிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இல்ல அப்படி இல்ல, 2 வாட்டி தான் குளிப்பேன். ஓ ஓகே. அழகை மெயின்டெய்ன் பண்றது வந்துட்டு மம்மி தான் ஃபுல்லா பாத்துக்கறாங்க. ஓ ஓகே. என்ன மம்மி பியூட்டிஷியன், சோ அதனால அவங்க தான் ஃபுல் டேக். அப்ப உங்க வீட்ல வந்து உங்களுக்கு பார்க்கவே முடியாது, எப்ப பாரு ஃபேஸ் பேக் போட்டே இருப்பீங்க. ஏங்க மம்மி பியூட்டிஷியன் அப்படினா எங்க வீட்ல சோறு ஊட்டுவாங்க? உங்க வீட்ல அந்த சோறே எடுத்து கண்ணல வச்சிடுவாங்க? என்ன ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் அந்த என்ன டான் ஆயிடும் அந்த டைம்ல மட்டும் தான். ஓ ஓகே. சரி, வந்து சம அழகா வந்திருக்கீங்க. கையில அது என்ன அந்த மோதிரத்தை உரசனா பூதம் ஏதாவது வெளியூருமா? எனக்கு ஒரு 2-3 வாரம் கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். நான் உரசி பார்க்கணும். ஆனா இப்போ ஒரு பூதாய முன்னாடி நீங்க What a presence of mine she is. சம்மியா காமெடி பண்ணுறீங்களே. சரி, அப்படி உண்மையிலே அந்த மோதிரத்தை உரசி பூதம் வந்துருச்சு, அது வந்து உங்களுக்கு 3 விஷ் தருது, 3 வரம் தருது, என்னலாம் கேட்பீங்க? ஒன்னு வந்துட்டு எனக்கு பெரிய ஹீரோயினான ஃபீல். அதே நீங்க கேட்காதீங்க. நான் ஹீரோயினா இப்படி சொல்றோம். பெரிய ஹீரோயினா அதிகாரமா. நான் டாப் ஹீரோயினா வரும். இன்னொரு வந்துட்டு நாட்டுக்காக வாழணும், தனக்காக வாழக்கூடாது அப்படின்ற நினைப்புல இருந்து வந்தேன். நல்ல லவர்னா நல்ல கரெக்டரா இருக்கணும், நல்லா லவ் பண்ணணும். நல்லா லவ் பண்ணா சூப்பர் சூப்பர். நச்சில பேசுறாங்க. கேர் பண்ணணும். கேர் பண்ணணும். ஓகே. லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணணும். தேர்ட். வேற என்ன? சரி, நீங்க சொல்றீங்களே, நீங்க எப்ப வந்து இந்த சாண்டல்வுட் சோப் அப்படிலாம் வரணும் தெரியுமா? ஆமா. அப்படி வெச்சிட்டு பிபிலாம் அந்த மாதிரி நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் நீங்க வந்திருக்கீங்களே. வந்திருக்கேன். நான் வந்து பிம்பிள் கேர்னு சொல்லி ஒரு க்ரீம் ஓட ஆட்ல தான் வந்திருக்கேன். சரி, நீங்க இந்த மாதிரி ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எப்ப நடிக்க ஆரம்பிச்சீங்க? 11 இயர்ஸ்ல. எனக்கு 11 இயர்ஸ் இருக்கும்போது. இப்போ எவ்வளவு? 19 17 18 18. சேஃபா சொல்லிக்கிறது இல்ல. சம்பளம் வராதுன்னு கேட்டு பாருங்க. இதுதே ஒரு 3 வருஷமா 18ல தான் நிக்குது. ஆமா, அடுத்த வருஷம் இதே தான் சொல்றேன். சரி, ஆட் ஃபிலிம்ஸ்ல பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன? ஒன்னும் பெரிய இதெல்லாம் டென்ஷன் விஷயம் இதுவும் இல்லை.
சென்னை ராமோஜி அன்னைக்குதான் ராமோஜி போறோம் அந்த மாதிரி நல்ல ஒரு செட் அது அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அந்த மூவி. அப்புறம் சூரையாடல். சூரையாடல், ஓகே. சூரையாடல்ல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க, ஜனங்க என்ன எதிர்பார்க்கலாம் அந்த படத்துல இருந்து? இந்த படம் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ் தான், ஃபுல்லா ஃபுல் சென்டிமெண்ட் தான். அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து அழுகணும், ஃபுல்லா அழுதுட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியா தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கும். இந்த மூவி எல்லாருக்குமே பார்க்கலாம், இப்படி இது யூத் தான் பார்க்க முடியும், வயசானவங்க பார்க்க முடியும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆமா, இன்னொரு கேள்வி இருக்கு, உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பப்ளி நெக்ஸ்ட் கேர்ள், பா கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அது ரெண்டும் கிடையாதா? அது ரெண்டும் இல்லாம ஒரு பதிலா ஏதோ ஒரு புதுசா தான் இருக்கும். ஒரு டிஃபரெண்டான கேரக்டர். டிஃபரெண்டா இல்ல, யூஷுவலான கேரக்டர் தான். சூப்பர். ஓ மை காட், மழை வர போகுது. பூமியில தான் கேரக்டர் நேம். பூமியா? பூமி. ஓ, கேரக்டரே பூமி தான். ஆமா, பூமியை வந்துட்டு ஒரு ஸ்கூல் கேர்ள், ரொம்ப இன்னசென்டான ஒரு கேரக்டர். நீங்க? ஆமா, நானே தான். அது வந்து அண்ணன் சென்டிமெண்ட்ஸ், அண்ணா கிட்ட தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஓகே. என்ன சொல்றது, அண்ணா வந்து நிறைய இதுல சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஆனா எதுவுமே நான் பண்ணிருக்க மாட்டேன். அண்ணா வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போகாம கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைப்பாரு. ஆமா, அதேதான். அவரை நல்ல மாப்பிள்ளையிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது நீங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காரா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பாரு. அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அது கிளைமேக்ஸ்ல தான் எனக்கு இப்ப அது ரிவீல் பண்ண முடியாது. ஓகே, கிளைமேக்ஸ் தான் அந்த மூவியோட மெயின் பிளஸ். எக்ஸலென்ட். படத்துல நீங்களே தான் பேசிருக்கீங்களா? இல்ல இல்ல, டப்பிங்ல. டப்பிங். ஓகே. ஓகே, இல்ல அண்ணனை பார்த்து சென்டிமெண்டா சொல்றேன் ஒரு டயலாக். இவரை பார்த்து கூட சொல்லலாம். அண்ணா, நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஏமா அண்ணா, நீ என்ன காமிச்சிட்டீங்க, நல்லா அழகா இருக்கு பொண்ணு. அண்ணா, நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக். எனக்கு அவ்வளவு பெரிய டயலாக்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, இதான் நீங்க பேசுறதுலயே பெரிய டயலாக். அண்ணா, என்ன மறைக்கிறீங்க? அதான் ஞாபகம், எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. அண்ணா, இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க, ஏன் நீங்களே டப்பிங் பண்ணல? எனக்கு அதான், எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அந்த வாய்ஸ். கொஞ்சம் ஒரு ஊர் ஸ்லாங் பேசணும் அப்படின்றதுனால பேசுறேன். அந்த ஸ்லாங் எல்லாம் வராது, மதுரை ஸ்லாங்ல. ஓகே, சூப்பர். எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க? நான் சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து தமிழ் படிக்க கத்துக்கிட்டேன். அதுல வந்து அப்பா போய் ஸ்கூல்ல கம்ப்ளைன்ட் பண்ணி, அஞ்சா கிளாஸுக்கே அந்த பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். சோ அப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ஸ்கூல் பஸ்ல போனா அவன் அங்க உட்காந்து டாட்டா காமிப்பாரு, காமிப்பாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் அது இதுன்னு சும்மா இது பண்றாங்க. அப்பா கிட்ட லெட்டர் எல்லாம் படிச்சு பாப்பீங்களா? நான் அப்பா கிட்ட கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவளை அந்த பையன் ஸ்கூல்ல விட்டு, அடுத்த பையன், உங்களால ஒரு பையனை ஸ்கூல்ல விட்டே துரத்திருக்காங்க. என்ன பண்ணா பாவம், பிஞ்சு மனசு. நீங்க போகும்போது டாட்டா பாத்து போயிடுவான்னு சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி டிராஸ்டிக். நீங்க சமுத்திரகனி படம் எல்லாம் பாத்து இல்லையா? ஸ்கூல்ல எல்லாம் லவ் வரும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பாத்துருக்கீங்களா? என்னோட நம்பர் தெரியாது.
நீங்க பாக்கிறதுக்கு எந்தெந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் சின்ன வயசுல வந்துட்டு இவங்க நடிகை சித்தாரா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிக்காங்க. அர்ஜுனுக்கு அதுக்கப்புறம் இந்த அப்ப கூட மூவிஸ் பார்க்கும்போது எப்பயாச்சும் ஹீரோயின் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன படம் எல்லாம் பார்த்து தோணுச்சு உங்களுக்கு? சின்ன வயசுல வந்துட்டு இவங்க ரேவதி மேமோட மூவிஸ் பார்த்துருக்கேன். ஸ்டேஜ் ஷோ பார்த்துட்டு இருக்கு, அது பார்த்ததெல்லாம் கிரேஸா இருக்கு. ஓகே, நீங்க ஸ்டேஜ் ஷோ அதெல்லாம் நீங்க நல்லா கலந்துட்டீங்களா? உங்க ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் என்னலாம் பண்ணுவீங்க? விஜய் சொன்னாங்க அவங்க ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். அவங்க வந்துட்டு எப்படின்னா அந்த பந்த ஆட்டிடியூட் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பர் கேரக்டர். அவங்க பேசுற இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும். எங்க அவங்க ஒரு ஆக்சென்ட்டோட பேசுவாங்க கேட்டவங்க. ஆ, நல்லா அதெல்லாம் புரியும். எப்படி கொஞ்சம் அந்த அந்த பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுங்க, இங்கிலீஷ் நல்லா தெரியும் நீங்களே. இல்ல, எனக்கு தெரியாதுங்க இங்கிலீஷ். என்ன பிரிட்டிஷ் ஆக்சென்ட் எனக்கு சுத்தமா தெரியாது. அவங்க பிரிட்டிஷ் தானே? அவங்க சொல்றது புரியும். நான் வந்து நம்மளோட பட்லர் இங்கிலீஷ் இன்ஜினியர். இல்ல இல்ல, நீங்க வந்து மறந்துட்டியா? மறந்துட்டியா? அந்த மாதிரி நீங்க ஆனா இங்கிலீஷ்ல பேசணும், தமிழ வந்து கொலை பண்ண கூடாது, இங்கிலீஷ்ல பேசுங்க. ஐ நோ, யூ நோ. ரசிகர்கள் Sir, I forgot to take my tickets. Hey, no, this is British accent, huh? This is Indian English. Hey, we're talking British accent. எனக்கு அது வராதுங்க. வரணும் வரணும், கமா நல்லா பேசுங்க. பிபி எல்லாம் போட்டு நான் வச்சுக்கிட்டா வச்சிட பண்றேன். கமா கமா, ட்ரை ட்ரை ட்ரை. இல்ல, நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. இல்ல, நான் ஏமி ஜாக்சன் பேசுமா? நீங்க ஏமி ஜாக்சன் பேசுங்க. நீங்க பிரிட்டிஷ் மூவி பாத்துக்கிங்களா? நான் எங்க பாத்துர்க்கேன்? இல்லங்க, எனக்கு அந்த இங்கிலீஷ் எல்லாம் வரும். சரி, நீ இந்தியன் இங்கிலீஷே பேசுங்க. Sir, I forgot to take my tickets. ஏமா, ட்ரெயின் வரப்ப டிக்கெட் எடுத்து வரணும் தெரியாது. Sir, sorry, I don't know Tamil. தமிழ்னு நல்லா இழு சொல்றீங்க, கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கும். No sir, I don't know. அட, டிக்கெட் எடுமா. Sir, can you please speak? ஏமா, எல்லா மொழியிலயும் டிக்கெட் டிக்கெட் தானே? நான் தமிழ்ல கேக்குறேன். பயண சீட்டு நான் கேட்ட, டிக்கெட் இருந்தானே கேட்டேன். போதும் போதும். என்னங்க? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீங்க கன்வின்ஸ் பண்ணுல, நீங்க எப்படியாவது உங்களோட அழகான லோடாக்கு காட்டணும், எதையாவது உங்க கண்களை காட்டி இப்படி சிமிட்டணும். அப்ப இங்கிலீஷ் பேசுறீங்களா? அப்ப இங்கிலீஷ் பேசுறீங்க. அதுவும் சேர்ந்து தான். I'm so well dressed, you see. I'm a tourist here. I don't know where I kept my ticket. நான் டப்பிங்ல குடுங்க முடியாது. ஒழுங்கா பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். கம் ஆன். அடடடடா, என்னவா அழகா ஆடுறது. நீங்க இப்படி நின்னாலும் ஒரு 4 நிமிஷம் தோடு மட்டும் ஆடிட்டு இருக்கீங்க. எங்க இருந்து பிடிக்கிறீங்க இதெல்லாம்? அந்த கோயில் எங்க இருக்கு? அந்த கோயில? அந்த கோயில் இருந்தா வாங்கிட்டு வந்து விட்டு இருக்கீங்க. இல்ல, பாக்குறது கோயில் மாதிரியே இருக்கு. அப்படியா? அது கூடவே கோயில். அவ்வளவு பக்தியான பொண்ணு, அதனாலதான் கோயிலுக்கு. ஓகே, நீங்க சாப்பாடு விஷயத்துல எப்படி? ஒரு புதுமுக நடிகை, அவங்க உள்ள வராங்கன்னா அவங்க என்னெல்லாம் உணவு உட்கொள்ள வேண்டும்? நான் வந்து கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுறேன். எனக்கு அப்படி டயட்டிங் எல்லாம் இல்ல. எனக்கு என்ன பிடிச்சது? நாயர்கட பழம்பூரி எடுத்துனர் சொல்வா. ஆ, வாங்க நம்ம மூணு பேரும் செஞ்சு சாப்பிடலாம். ஆ ஆ ஆ, அவ்வளவுதான். ஆ, அவ்வளவுதான். வேற ஏதாவது இதா சாப்பிடணும்? இந்த கேரட், ஃப்ரைடே ஆன கேரட் சாப்பிடணும். ஆ, ஜூஸ் சாப்பிடுறோம் டெய்லி. ஐ மீன் கேரட் ஜூஸ் அந்த மாதிரி எல்லாமே ஜூஸ் எல்லாம் சாப்பிடுறோம். ஆமா, உங்க அம்மாவே ஒரு பியூட்டிஷியன் இல்லையா? அப்ப உங்க அம்மா சொல்வாங்களே, இதெல்லாம் சாப்பிட்டா வந்து குளிர்ச்சி, இதெல்லாம் சூடு. இந்த மல்லியில வச்சு ஏதோ ஜூஸ் பண்ணுவாங்க. என்னது என்னது வச்சு? மல்லியில, அது என்ன தமிழ்ல? அதுதானே கொத்தமல்லியா?
கொத்தமல்லி லெமன் சுகர் திஸ் பொட்டேட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க அது வந்து மிக்ஸில போட்டு அடிச்சு கொடுப்பேன் நான் கிச்சன்ல போனதே இல்ல இந்த மாதிரி கேட்க கூடாது மிக்ஸில போட்டு அடிங்க அப்படி சொல்றீங்களே அதான் அந்த கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் மிக்ஸில போட்டு அதுல தண்ணி போட்டு தண்ணி போடணும் தண்ணி போட கூடாது அதுல தண்ணி போடணும் அதுல தண்ணி போடணும் அதுக்கு அப்புறம் அது ஜூஸா எடுத்துட்டு அதுல லெமன் பிழிஞ்சு சுகர் போட்டு சாப்பிட்டா ஓஹோ இது பண்ணா என்ன பயன் கண்ணு பெருசாவும் அப்படி இல்ல நல்லா காது பெருசாயிருமா அதுக்கு இந்த மாதிரி போட்டா நல்லா உடம்பு நல்லா கூல் ஆகும் அப்புறம் நல்லா ஃபேர் ஆயிடும் நீங்க வந்து யூஷுவலி நாங்க கெஸ்ட் வந்து கடைசியா போகும்போது கேட்போம் என்னெல்லாம் படங்கள் வந்துட்டு இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு ஆனா நீங்க நடிச்ச ரொம்ப வருஷமான படங்கள் எல்லாமே இந்த வருஷம் தானே ரிலீஸ் ஆகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா என்னன்னா அது ரொம்ப கஷ்டம் இப்ப இருக்கிற ஃபீல்டு இருக்கு ஏன்னா நிறைய பேர் எடுக்கிறாங்க ஆனா ரிலீஸ் பண்றது ரொம்ப லேட் ஆயிடுவாங்க ஆனா சூர்யாடல் வந்து ப்ரொடியூசர் நாங்க அப்ரிஷியேட் பண்ணிதான் ஆகணும் த்ரிலோக் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சார் வந்துட்டு எப்படின்னா எடுத்து ஒரு ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவினு தான் சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிருந்தா கூட இதுதான் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் வந்து இப்ப மாங்கான்னு சொல்லி பிரேம்ஜி அமரனோட மூவி அது செகண்ட் பார்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பிறவி அதுக்கப்புறம் வெள்ளக்குதிரல் ராஜ்குமாரன் அதுக்கப்புறம் வான்ரசேன என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அதான் ஃபர்ஸ்ட் மூவி ஒரு மாதிரிய பழைய ஸ்டைல் கண் எழுதி பெரிய கொண்டையெல்லாம் போட்டுவிட்டாங்க அந்த ஒரு மேரேஜ் சீன் இருக்கு அது ஃபுல்லா கவுண்டர் எல்லாம் போட்டு ஆனா நல்லா இருந்துச்சு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மேக்கப்புக்கே 2 ஹவர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அது நல்லா இருக்கும் ஓகே சூர்யாடல் படத்துல நீங்க ஷூட்டிங் பண்றப்ப நடந்த ஏதாவது நகைச்சுவையான சம்பவம் அதுல வந்து எப்படின்னா அங்க போகும்போது ரேஞ்சே இருக்காது போனுக்கு எதுவுமே ரேஞ்ச் இல்ல ஒரு தனி ஒரு ஐலண்ட்ல கூட்டு போன மாதிரி இருக்கும் சோ அதனாலே பக்கத்துல இருக்க எல்லாரும் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது தேனியில 2 hours ஜேர்னி அந்த லொக்கேஷன் மட்டும் அங்க போயிட்டு கிளைமேக்ஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கிளைமேக்ஸ் பண்ணும்போது மத்தபடி எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா நல்லா இருந்தாங்க சரி மலையில இருந்து குதிக்க சொல்லிட்டாங்களா அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அதுக்கு இந்த இதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ்க்கு இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மலையாளிஸ் தான் பாலாஜி மட்டும்தான் அதுல தமிழ இருந்தாங்க மக்கள் மத்த எல்லாருமே மலையாளிஸ் தான் எல்லாருமே சோ அதுக்கப்புறம் அவங்க நல்லா மலையாளம் கத்துக்கிட்டாங்க எங்க மலையாளம் கேட்டு கேட்டு ஸோ அந்த மாதிரி அவ்வளோ நகைச்சுவைன்னு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் மறந்துட்டேன் சரி ஸ்டண்ட் பண்ண சொன்னா நீங்க பண்ணுவீங்களா நான் பண்ண காமெடியா தான் இருக்கும் எனக்கு 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 தயக்கமா இருந்துச்சு முன்னாடி சொல்றதுக்கு காதல் வரும் இப்ப எனக்கு யாரு மேல காதல் வரும் ஒரு சீன் நல்ல நீங்க பார்த்ததுலயே நீங்க வந்து ஆஹா இது நான் சூப்பரா பண்ணிருக்கேனே அப்படின்னு நினைச்சு வியந்து போன ஏதாவது ஒரு சீன் இருக்கா
சூர்யாடல்ல இருக்கு அதான் என்ன சீ மத்த எல்லா சீன்ஸ்மே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நல்லா வரத நினைச்ச எல்லா சீன்ஸ்மே நல்லா வந்திருக்கு ஓகே எனக்கு இதுமே மைனஸ்னு சொல்ல முடியல எல்லா சீன்ஸ் நல்லா இருக்கு இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நீங்க வந்து என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை எனக்கு வந்து ஒரு படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணனும் சார் ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு படம் போதும் ஏங்க அதுக்கு அப்புறம் ஃபுல்லா நெகட்டிவா கூப்டா நான் என்ன பண்றது ஓகே நானா வேற கிளாமரஸா நல்ல ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு ரோல் ரொம்ப கிளாமரஸா இல்ல எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருந்தா அப்புறம் சானியான்னு சொல்லிட்டு இன்னொரு ஹீரோயின் சானியா தாரா சானியா தாரா சானியா தாரா என்னோட ஃப்ரெண்ட் ஓகே தந்தாங்களா என்ன தந்தாங்களா தாரான்னு சொன்னாங்க இல்லை அவங்க மூவி இப்போ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு அந்த மூவி போய் பார்த்துட்டேன் அப்புறம் நேஹா ரிஷான்னு சொல்லி சோலோ டான்சர் அவங்க என்னோட ஃப்ரெண்ட் அப்புறம் சஞ்சீவ் குளிர் சஞ்சீவ் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து திரையுலக இருக்கிறவங்க தான் என்ன மாதிரியான படம் வந்தா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருந்தா பண்ணுவேன் அது எவ்வளவு பெரிய மூவியா இருந்தாலும் சூப்பர் சூப்பர் நீங்க வந்து தமிழ்ல தவிர வேற என்னெல்லாம் மொழிகள்ல இப்ப நடிச்சிட்டு இருக்கீங்க மலையாளத்துல ஒரு மூவி பண்ண துல்கர் சல்மான் கூட அதுக்கு அப்புறம் இப்ப தெலுங்குல ஒன்னு போயிட்டு இருக்கு யாரோட அது நியூ ஃபேஸ் தான் ஓகே ஓகே படம் பேரு ஹேட்ஸ் ஆஃப் டு லவ் பாடுங்க நீங்க பாடுனதுக்கு அப்புறம் ஒரு நிலைமை பாத்துருக்கீங்க இல்ல நான் பாடுனதே இல்ல எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகும் இல்லங்க பரவாயில்லைங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரை கூப்பிட்டு போன் பண்ணி இந்த ஷோ பாக்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன நான் பாடுறேன் அதை தெய்வம் செஞ்சு நான் பாடுறத விட்டு போடாதீங்க லீமா பாபு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய நேரம் பேசினாங்க நிறைய பேர் மனசு சூறை அடிப்பாங்கன்னு நினைக்கிறோம் உங்களோட படம் சூறையாடல் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு நாங்க வாழ்த்திக்கிறோம் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி லீமா யூஷுவலா இன்டர்வியூஸ்னா அவங்க சீரியஸா இருப்பாங்க நான் சீரியஸா இருப்பேன் இதுல வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு மூணு பேரும் சீரியஸா இருக்கு ஆமா இதுல வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் கூட என்ன கூப்பிடுங்க கண்டிப்பா நான் பாட மட்டும் சொல்ற மாட்டேன் அது மட்டும் வேணும் நானும் பாட மாட்டேன் அப்பா அது கண்டிஷன் வச்சுதான் நான் வருவேன் Thank you so much. All the very best. Thank you so much. Thank you.